இந்த வீடியோவில் லெவல் 1ல இருக்கிற ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸில் குவிஸ் டைம் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குவிஸ் டைம் ஆக்டிவிட்டி பேஜ் ஓப்பன் ஆன உடனே அந்த ஆக்டிவிட்டிக்கு ஆன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆடியோ மூலமாகவும் கேட்டுக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்ட பிறகு கீழே பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு க்வெஸ்சனும் அந்த க்வெஸ்சனுக்கான 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன்ஸை படித்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கீழே செக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த ஆன்சர் ராங்குன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் ரீட்ரை பட்டனை கிளிக் பண்ணி மறுபடியும் கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டுன்னு வரும்போது அங்கே எல்லோ கலரில் ஒரு ஸ்டார் கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்காக ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த க்வெஸ்சனுக்கு போகிறீங்க. இதே மாதிரி 3 க்வெஸ்சனையும் படித்து கரெக்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை முடிக்கலாம். தேங்க்யூ.